நான் அங்கேருந்தே நடந்தே தான் வந்தேன், வண்டி ஒன்றும் இல்லையில்ல. அப்போ காலையிலே நடந்தேன் அங்கேருந்து. அப்போ நம்ம தெரியறதை கூட்டிகிட்டு இருந்து காமிச்சாங்க, அங்கிட்ட போகலான்னு. அங்கே போய் பார்த்துட்டு எல்லாம் வரலான்னு கிட்டே. எவ்வளோ தூரம் நடந்து எங்கே போய் பார்த்தீங்க, என்ன நடந்தது? எல்லாம் வீடு ரெண்டும் போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, வீடும் பிள்ளைகள்லாம் போயிட்டாங்கள்ல, கழிவுன்னு இருந்து அதுவும் போயிடுச்சு. அவ மருமகனோட அம்மா பிள்ளைக பையன் எல்லாருமே போயிட்டாங்க. மருமகனோட அண்ணன் பொண்டாட்டி, மருமகனோட தம்பி பொண்டாட்டி, அம்மான்னு இருந்தது, அது எல்லாம் ஆறு பேருமோ போயிட்டாங்க. அதில் ஒரு கையை மட்டும்தான் கிடச்சிதான், ஒரு பையனை சின்ன பையனை தான் கிடச்சிது, வேறு யாரையும் கிடைக்கல. என்ன பண்ணுறது, போகிறத போச்சு. அந்த சித்த பையன் உங்கள் பேர் என்ன? என்ன பேர் எனக்கு கிடைக்கிறது இல்லை. பேர் கிடைக்கல பேர் தெரியல. பையனை கிடச்சி, சின்னவனை கிடச்சி அடக்கம் பண்ணிவிட்டோம். அந்த கையொன்று பிள்ளையோட கையொன்று கிடச்சிது, அது மோதிரம் போட்ட கையாக இருந்ததுனால அது அடையாளம் தெரிஞ்சது. இப்போ குடும்ப, நீங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே இறந்துட்டாங்கன்றீங்க, அந்த டைமில் நீங்கள் எங்கள் தாத்தா இருந்தீங்க? நான் அங்கே இப்போ சொந்த வீடெல்லாம் இருக்குது, எனக்கு வேறு வீடெல்லாம் இருக்குது, நான் வேறு வீட்டில் இருந்தேன். அப்போ டெய்லி வருவேன், மேப்பாடி வந்து பார்த்துட்டு தான் போவேன் நான், கொண்டு வராங்களா கொண்டு வரலையான்னு. அப்போ அதிலெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ பார்த்துட்டு இப்படியே எந்த இடத்தனாலும் பார்த்துட்டு போகலாம்ல. நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்காதுன்னு நம்பி வந்தீங்களா ஐயா? எதுவும் ஆயிருக்காதுன்னு நம்பி வந்தீங்க? இல்லை, எனக்கு தெரியல. போட்டாலும் காமிக்கிறாங்கள சேனல், இதில் காமிக்கிறாங்கள டெய்லி, அதில் பார்த்துட்டு மனசு வெந்து போச்சு இன்றைக்கி காலையில். குடும்பத்தில் இப்போ யாருமே இல்லையா? அதில் குடும்பத்தில் இருக்கிறாங்க, நம்ம சொந்தமெல்லாம் இருக்கிறாங்க. இங்கே பாக்கி இருக்கிறீங்க, இவ யாரு பேரும் போயிட்டாங்க. இங்கே இங்கே யார் பேருமே இறந்துட்டாங்க. நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சிரமமாக இருந்தது? மனசுக்கு சரியான கஷ்டம் தான், சொல்ல முடியாதுல்ல. இப்போ இப்போ நேரத்தை பிஞ்சாயத்தை அந்த பழத்து குரலை போட்டு கஞ்சி கூட குடிக்கிறதுக்கு சமாதானம் இல்லை, மனசில் டென்ஷனே கேறிட்டு. மனசுக்கு சரியான டென்ஷன் இல்லை அதனால. நீங்கள் அந்த வீட்டுக்கு முன்னாடி கற்பூரம் மட்டும் ஏற்றிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே மேப்பாடி போய் சாமி கும்பிட்டு போனது போச்சு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே போயிட்டாங்க. அப்புறம் நம்ம என்னத்த வச்சு நம்ம போயிட்டாங்க. வெஞ்சி வயங்கால எனக்கு வந்தார இந்த ஆர்ட் இப்படி ஆப்ரேஷன் பண்ணதில்லை, டக்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும், அதனால் மெதுவாக வண்டி வந்தால் கூட போகலான்ட்டு அப்படியே நடந்து வந்தேன். அங்கே போய் பார்த்தப்போ தலை ஒன்றாட்டி சுற்றி பெசரா இருக்குதா, பெசருக்குதில்ல, அதனால் பெசரை வேறு நெஞ்சடிப்பு வேறு. என்னோட போகண்டா, வீட்டில் போவேண்டாம் போவேண்டாம் நாங்கள். இப்போ பிள்ளைக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, போய் பார்க்க வேண்டாம், போனதை போட்டு அப்படி. ஒரு சொந்தக்கார பையனோட கடுதாசி மட்டும்தான் கிடச்சிருக்கு, வேறு ஒன்றும். வீட்டுக்காரன் அங்கே போய் பார்க்கும்போது உங்களுக்கு கூட யாருமே வரலையா? கூடல, யாரும் வரல, நான் வரவேண்டாம் அப்படின்னு. பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, அவங்க வந்த பயங்கர கஷ்டம் அவங்களுக்கு, அதனால் வரண்டா வரவேண்டான்ட்டு. நான் மேப்பாடிக்கு வந்தாளுக்கு இங்கிட்டு வரலான்னு நினைக்கல. நான் மேப்பாடிக்கு வந்தப்போ நம்ம தமிழ்நாட்டுக்காரு கோயம்புத்தூர்காரு இங்கே சாமானம் கொண்டுட்டு வந்தாங்க. அப்போ அவங்க என்ன கிட்ட கேட்டாங்க, இங்கிட்ட எங்கிட்டு போகிறதுக்கு வழியாதுன்னு. அப்போ நான் தானே நம்ம ஆட்கள்லாம் போயிருக்கிறாங்க, ஒன்று போய் பார்க்கணும் அப்படின்னு அவங்க வண்டியில் ஏறி வந்தேன். வீட்டுக்காரர் சம்மதிக்க மாட்டாங்க, ஒரு வாரத்தை யாரும் சொல்லலை, யாரும் போக வேணாம்னு சொல்லியும் நீங்கள் சரி போய் பார்க்கலாம், போய் பார்க்கலான்னு வந்தாங்க. எல்லாருமே ஆறு பேருமே இல்லைன்றது? இல்லை இல்லை இல்லை. குடும்பத்தில் இருக்கவங்க என்னையா சொல்கிறாங்க? குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறது, பிள்ளை மருமகம் இருக்கிறான், மக பிள்ளன்னு இருக்குது, வந்துட்டு வேற பசம் இருக்கிறாங்க, மனசுக்கு பயங்கர டென்ஷன் ஆகி. சரி, அதான் சொல்லியிருக்கேன், மகளாக இருந்து நாங்கள் பார்த்துக்குறோம், தமிழ்நாட்டில் இருந்தாலும் இனி வயநாட்டில் எங்களுக்கெல்லாம் ஒரு அப்பா இருக்காரு, அவர் ஹார்ட் பேஷண்ட்டு, அவருக்கு என்னென்ன தேவையான பொருட்களோ அதெல்லாம் நம்ம மந்த்லி மந்த்லி மகளாக இருந்து நாங்கள் கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருக்கேன். ஐயோ, நீங்கள் எப்போ சந்திச்சீங்க? நாங்கள் இன்றைக்கி காலையில் தான் அங்கே போய், நாங்கள் அந்த வீட்டு இருந்த இடத்துல கொஞ்சம் வேறு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு தேடிட்டுருக்கும் போது அவர் வந்து அழுதுட்டு இருந்தார் அங்கே அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டு. அப்போ எங்ககிட்ட அவராக வந்து பேசினார், நீங்கள் எல்லாம் இங்கே உதவி பண்ண வந்திருக்கீங்களா, நீயும் என் மக தான், ஆனால் என் மருமகள் எல்லாமே இறந்துட்டாங்கம்மா, இனி நீங்களும் என் மக தான்ட்டு அழுதுட்டு இருந்தார். என்ன பயங்கரமான கஷ்டமாகி போச்சு. ஆறு பேர் அந்த கிளவிட்டு அதுமே சொன்னோம், அது வித்துட்டு பொறுக்கிட்டு அங்கிட்டு எங்கே கூட வந்துடுங்க, அந்த பக்கம் மூத்த ஒரு ஆள் இருக்கிறான் பையன், அங்கேயே வந்துடுங்க, அஞ்சு சலத்தை வாங்கிட்டு வீடு கேட்கலாம், இல்லை நான் விற்கல நான் வரல அப்படின்னு ரெண்டு ஆளாகும். இந்த ஞாயிற்றுக்கிழமை அங்கே வேறு ஆளாக்கமா உள்ள சொன்னேன், போயிடுச்சு. என்ன பண்ணுறது, ஞாயிற்றுக்கிழமை அங்கே வந்துடலான்னு இருந்தாங்க. ஆமாம்,
நான் இதெல்லாம் பார்க்கலாம் அவங்க வரலாம் இருந்தாங்க. அதுக்குள்ளேயே எப்படி போயிடுச்சு? கவலைப்படாதங்க ஐயா. நாங்கள் ஐயா நடக்கும்போது உங்களுக்கு தெரியுமாயா இந்த மாதிரி நிலச்சரிவு மண் சரிவு ஏற்படுதுன்றது உங்களுக்கு தெரியுமாயா இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு? இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு அன்னைக்கே அவங்க கோயிலில் மாரியம்மன் கோயிலில் சொன்னாங்களாம், அந்த ஆறு மூடி போகும், இந்த கோயிலெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடும் அப்படின்னு பண்டு காலத்தில் சொன்னாங்களாம் சாமி. அங்கே சாமி வந்து பூஜை நடத்தும்போது சொன்னாங்களாம்மா, அதை யாரும் கவனிக்கல. இப்போ குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் இறந்த பிறகு இப்போ சாப்பாடுக்கு தங்கறதுக்கு என்ன பண்ணுறது? அவியல் தங்கறதுக்கு நம்ம நமக்கெல்லாம் வீடு இருக்குது. இவிய தான் போனாங்கல்ல, ஒரு அட்ரஸ் இல்லை, இவியலுக்கு இடமும் இல்லை, வீடும் இல்லை, ஒன்றும் இல்லை. இது எப்போ ஆசையாக கட்டின வீடு ஐயா? இது இப்போ கட்டி ரெண்டு மூணு வருஷம் ஆகுது. மூணு வருஷம் தான் ஆகுது பெரிய வீடு. அந்த மேலே போய் இப்போ நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அங்கே இப்போ பெரிய வீடு கட்டினது இப்போ மூணு வருஷம் தான் ஆகுது. அந்த பையன் ஒருத்தன் பையன் அங்கே துபாயில் வேலைக்கு போயிருக்க எறணாகுளத்தில், அந்த பையனும் அந்த மருமக பிள்ளையும் சின்ன குழந்தையும் மட்டும் தான் பாக்கி ஆகி போச்சு. பாக்கி எல்லாமே போயிட்டாங்க. அவங்க வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவங்க பழச்சிட்டாங்க. மற்ற எல்லாரும் எறணாகுளத்தில் வேலைக்கு இருந்தோன்னு பையன் சின்ன பையன் ஒருத்தன் அவனும் கல்யாணம் பண்ணி இங்கே அறுப்பட்டாங்கிற இடத்துல இருந்தாங்க. அதனால அந்த பையனும் பிள்ளையெல்லாம் கைச்சில் ஆகி போயிட்டாங்க, பாக்கியெல்லாம் போயிட்டாங்க. அப்படி கோயிலுக்கு போறேன், கோயிலுக்கு போயிட்டு வர மட்டும் அங்கிருந்து வீட்டுல வந்தாரு. அவங்க இருக்க மாட்டாங்க தெரிஞ்சோம். நீங்க நடந்தோம் பாத்துட்டு வீட்டை பாக்கிறது அந்த இடத்தான பாத்துட்டு போலாம் அப்படின்னு வந்தாங்க. வீடும் இல்லை, அந்த இடம் மட்டும்தான். இடம் மட்டும்தான் இப்போ தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. நான் நாளைக்கு வந்துடுவேன், ஃபோன் எடுக்கணும். நான் ஃபோன் பண்ணிவிட்டேன், எடுத்துட்டு வந்து எல்லாம் எங்கே கொடுக்குறேன்ட்டு ஃபோன் பண்ணுறேன். நீ எங்கே வரக்குனாலும் நான் வந்துடுவேன்.